நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. வெற்றி பாதையை தரும் பிரபஞ்சத்தின் சாவி 369 369 டெக்ஸ்ட்லா பற்றிய விளக்கம் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இதை. நீங்கள் இந்த எந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்புகளை நீங்கள் கொண்டு வர முடியும். வாழ்க்கை நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்ருக்கேன். அது வந்து எதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்கள். எதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இது உத்தரவாதம். இந்த இடத்துல வந்து 369 அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில். அதாவது ஒரு காலையில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை சிம்பிளாக ஒரு சென்டென்ஸாக சின்னதாக எழுதிக்கணும். அது நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதியிருக்கணும். ஃப்யூச்சர்லாம் அது நடந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்குண்டான உணர்வுகளையும் நம்ம மனசில் கொண்டு வந்துட்டு காலையில் 3 முறை எழுதணும், மதியம் 6 முறை எழுதணும், இரவு 9 முறை எழுதணும். காலையில் எழுதுனீங்கன்னா 6-7, மதியம் எழுதுனீங்கன்னா 1-2, இரவு எழுதுனீங்கன்னா 8-9. முக்கியமாக இதை வந்து எழுத ஆரம்பிக்கிற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எழுதலாம், அல்லது வியாழக்கிழமை எழுதலாம், அல்லது வெள்ளிக்கிழமை எழுதலாம். வெள்ளிக்கிழமை எழுதுறது ரொம்ப சால சிறந்த விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம், இப்போ ஒரு ஜாபுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதி 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. இன்றைக்கி உதாரணத்துக்கு என்ன, நம்ம நிறைய திருமணத்தை பற்றி எழுதியிருக்கோம், குழந்தையை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனால் இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜாபு பற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஜாபுக்கு, ஒரு அரசாங்க வேலைக்காக நீங்கள் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நிறைய தடைகள் வந்துருச்சு. நிறைய உங்களுக்கு வந்து உங்களோட அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால, சூரியன் வந்து சரியில்லாத அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு கூட சில பேர் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக இதை தாண்டி ஒரு மன நம்மளோட ஆழ்மனதிற்கு இதையெல்லாம் அபாரமாக சக்ஸஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட அரசாங்க வேலை, நீங்கள் என்ன வேலைக்கு ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை அந்த வேலையை எழுதிட்டு இந்த வேலை எனக்கு சிறப்பாக கிடைத்து நான் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வாசகத்தை எழுதுங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், திருமணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, கடன் அடையிறதுக்கு, பணவரவு அதிகமாகிறதுக்கு, குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, இது மாதிரி எந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே இதை நீங்கள் எழுதலாம். இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து 3 அதாவது காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை எழுதலாம். 369 அப்படிங்கிறது இந்த உலகளாவிய வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம் இது. நீங்கள் வந்து இதை பற்றி நிறைய கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக எழுதணும், அதாவது யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது போலவே எல்லோ கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனாவில் எழுதுறது இன்னும் கொஞ்சம் அந்த உங்களுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பு பேனாவில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டதாக நீங்கள் எழுதும்போது காலை 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக எழுதுறீங்களோ அந்த விஷயம் சிறப்பாக பிரபஞ்சத்தினால் நடத்தி கொடுக்கப்படும். ஏன்னா இந்த 369 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை சுருக்கி நமக்கு வந்து பிரபஞ்ச அலைவரிசைக்கு நமக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மந்திர சாவி. அப்போ இந்த 369 பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக கிடைச்சிட்டே இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதன் பிறகு இதை தொடர்ந்து எழுதுங்க, பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்புகள் உறுதியாக கிடைக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிற பிரபஞ்சத்திற்கு என் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. யோகிராம் சுரத்குமார், வாழ்க வளமுடன். நன்றி.